முக்கால் வேலை கத்துற வாத்தி நடக்கணும் போலாம் சங்கீதம் 40 சங்கீதத்துல அந்த 6 வசனத்தை வாசிக்கட்டும் தேவனை போற்றி பாடுங்கள் தேவனை போற்றி பாடுங்கள் 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 நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் 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 நம்ம எல்லாம் கண்ணல முடி ஜெபிக்கலாமா எங்கள் அன்புள்ள பிதாவே எங்களை அதிகமா நேசிக்கிறனால தாப்பனே ஒவ்வொரு முறையும் நாங்க உங்க சமூகத்தை கூடி வரும்போது எங்களோட கூட இடைப்படுறதுனால கத்தாவே இந்த கால வேலையில கூட நீர் எங்களோட கூட பேசும் இடைப்படும் நாம மாத்திரம் மயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் தடைகளாகட்டும் குறையிலும் நாம மாத்திரம் மயன்படுத்தும் சங்கீதம் 40 நம்மள மாதிரி நிறைய பேர் அப்ப இருந்திருக்காங்க எப்படி எவ்வளவு சொன்னாலும் பாட மாட்டோம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அவங்க தாய் சொல்றாரு போட்டி என்ன பண்ணுங்க அட பாவீங்களா பாடுங்க 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 என்ன பண்ணாரு மல்லு கட்டுறாரு ரொம்ப புரியுது அழகா புரியுதா தேவனை போற்றி பாடுங்கள் அப்படிதான் நிறுத்திருக்கணும்ல திருப்பி நான் சொல்றேன் ஏன் நம்ம கூட படி படி ஏன் படி திருப்பி ரெண்டாவது படி ஏன் வருது படிச்சிருந்தா அது அந்த பிள்ளைங்க ஒழுங்கா படிச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் திருப்பி அதை சொல்ல போறது இல்ல அது நம்ம எதிர்கழிக்கல இப்ப நான் என்ன பண்ணிருக்கிற நீ என்ன சொல்ற நான் என்ன பண்றேன் படிச்சு அது என்ன பண்ணு அதுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணல படிக்கல ஆனா அந்த அம்மா அம்மா அப்பா திரும்பி திரும்பி என்ன சொல்றாங்க படி படி என்ன பண்ற படி அதனால தாவி சொல்றாரு தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் எத்தனை பேர் பாட போறீங்க சொல்லுங்க வா என்ன பாருங்க எனக்கு தயவுசெய்து உங்க காண முகத்தை எங்க பக்கம் பாருங்களேன் எத்தனை பேர் ஏசப்பா போத்தி பாட பாடி போட போறீங்க இல்லையா உங்களுக்கு அப்படி சொன்னாதான் பாடுவீங்களா சொல்லாமே பாடுவீங்களா ஒரு முறை சொன்னா போதுமா தமிழ ஒரு நல்ல வார்த்தை ஒரு மாட்டுக்கு ஒரு நல்ல மாட்டுக்கு அப்ப இந்த ரெண்டு முறை சொன்னா அந்த மாடு என்ன இல்ல ஒரு சூடுபா இல்ல அப்போ நம்ம நம்ம நல்ல நல்ல மாடு தான் இல்ல நல்ல கேளுங்க இப்ப நம்ம செய்திக்குள்ள போய் அப்படியே போங்க போங்க மார்க்க என்ன சுசேஷம் சாரி லூக்கான சுசேஷம் உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான் ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் தேவனை என்ன பண்ணாங்க புகழ்ந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தேவனை புகழுவோம் சொல்லுங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க கரங்களை வச்சு சொல்லுங்க தேவனை என்ன பண்ணுவோம் புகழுவோம் ஹல்லேலூயா இங்க என்ன பண்ண ஜனங்களை எல்லாம் இறைவனை பாத்துறாங்க பாத்துட்டு என்ன பண்ணாங்களா தேவனை என்ன பண்ணாங்களா புகழ்ந்தார்கள் என்ன பார்த்தாங்கனாக்க அதுதான் இன்னைக்கு செய்தி இன்னைக்கு நம்ம எல்லாம் கூட நீங்க ஆராதிச்சோம் இல்லையா நல்லா நீங்க எல்லாம் நல்லா பார்த்தனப்பா நீங்க எல்லாம் பாடுங்க நான் விலை போகாத பாத்திர நான் விரும்புவார் இல்லையா அப்புறம் நிறைய நிறைய சரணம் பாணி பண்ண பகவான் இல்லையா நல்ல கவனிங்க நம்ம நல்லா பாடுறோம் கத்தனை ஆராதிக்கணும் இங்க இந்த ஜனங்க கத்திர புகழ்ந்தாங்க இவங்க யாருக்காக புகழ்ந்தாங்க சொல்லுங்க இந்த இந்த சம்பவத்தை வாசனம் ஒரு முறை வாசிங்க நல்லா நல்ல கவனிங்க நீங்க இந்த வசனம் நல்லா கவனமா கவனிங்க கவனிச்சுட்டு அப்புறம் எனக்கு பதில் சொல்லுங்க உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான் ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் இப்ப இவங்க எல்லாம் யாருக்காக போனாங்க எதுக்காக போனாங்க சொல்லுங்க சத்தமா தான் சொல்லுங்க
காலை சாப்பிடலன்றது எனக்கு தெரியுது. வீட்டுக்கு போனா நல்லா புல் கட்டு கட்டுன்றது தெரியுது. இல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன எதுக்காக, யார யாருக்காக போனாங்க, எதுக்காக போனாங்க? அவர் செய்த அற்புதத்துக்காக. அவரு செஞ்சாரா? யாரு செஞ்சாரு சொல்லுங்க. அப்ப யாரு செஞ்சாரு? இப்ப நம்ம நல்ல நம்மளை கவனிப்போம். நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்போம். நம்ம எல்லாம் ஆராதிக்கிறோம், அன்றே ஆண்டு நன்றி சொல்றோம், அன்றே நமக்கு நன்றி ஐயா எனக்கு. ஆனா எல்லாம் நம்ம செய்து நம்ம சொன்ன நன்றியில அதிகபட்சம் யாருக்காக சொன்ன யாருக்காக நன்றி சொல்லியிருப்போம்? ஆண்டரே எனக்கு நல்லா பௌத்தள்ளி போச்சு, ஆண்டரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த மாசத்துல எனக்கு தேவையெல்லாம் சந்திச்சு உங்களுக்கு ஸ்தோத்திரம், நான் நல்லா இருக்கிறேனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம நிறைய ஸ்தோத்திரம் சொல்லணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த ஜனங்க என்ன பண்ணா, அதை கண்டு எதை பார்த்தாங்க, குருடனுக்கு செய்த நன்மைகளை கண்டு இந்த எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு யாரு சொல்ல, பாடுங்க பாடுங்க, எப்பா தேவனை துதிங்கப்பா துதிங்கப்பா அப்படின்னு சொல்ல. அதுவும் இப்ப நம்ம சொல்ல, இப்ப நிறைய பிரச்சனை அப்படின்னா நம்ம கத்துற பிள்ளைங்களுக்கு நமக்கு செஞ்சதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுக்கு என்ன பண்ண, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எதுக்கு வச்சிருக்கோம், சரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எதுக்கு, சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போறதுக்கு, ஷாப்பிங் மால் போறதுக்கு, பீச்சுக்கு போறதுக்கு, ஊரை சுத்தி பாக்கிறதுக்கு, இல்ல எங்கேயாவது இல்லையா, நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டோம், முதல்ல நமக்கு அன்னைக்கு ஆராதனைலாம் வந்து எதுக்கு போனோம். சில பேர் சூப்பரா என்ன சொல்ல, நல்ல பிள்ளை பாஸ்டர் நான் இன்னைக்கு ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டு போயிடும் பாஸ்டர், என்ன அங்க ஒரு இடத்துல என்னக்குது வளக்காப்பு இருக்குது, நமக்கு இந்த 6 வகை சோறு படம் என்னக்கா, அங்க போனா புளி சாதம் தேங்காய் சாதம் எரிஞ்சும சாதம், என் மனசெல்லாம் எதுவும் தான் இருக்கான். நமக்கு அந்த ஒரு நாள் தான் கத்திர ஆராதிக்க கத்திர, அது அதுவும் யாருக்காக, நமக்காக, நமக்காக வந்துட்டோம். சில பேர் அதுலயும் உசாரம் என்ன பண்ணீங்கன்னா, ஆராதனைலாம் முடிஞ்சு ஆறாமரை இந்த சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு கார்டு வச்சுட்டு கரெக்டாக எங்கே போய் எப்போ போவோம் கல்யாணத்துக்கு, சாப்பாடு நேரத்துக்கு போய் என்ன பண்ணுவான், உஷாராக மொதல் பகுதியில் உட்காந்து சாப்பிடுவான். ஆனால் ஆனால் போய் வந்து வெளியே வந்து என்ன போய் சொல்லுவான், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், எங்கே போயிட்டு வந்த, நம்ம உண்மையில என்ன சொல்லணும், போய் வந்துட்டு தான் சொல்லலாம், சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்தேன், மொய்யாது நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டேன்ல, சாப்பிட்டுட்டு சும்மா வரக்கூடாதுல்ல, அதுக்கு மொய்யினர். ஆனால் நம்ம எதுக்கு போகல, கல்யாணத்துக்கெல்லாம் போல போய் சொல்றோம். அது போல நிறைய பேர் இங்க வர்றது எப்ப, எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்க கல்யாணத்துக்கு, ஏதாவது இங்க ஆறாவதுக்கு வரல, எதுக்கு வந்துருக்கீங்க, கரெக்டா நான் நமக்கு தெரியும் 9 மணிக்கு ஆறாவது எத்தனை மணிக்கு வருவான், ஒரு சிலர் 9:30, கொஞ்சம் பேர் தான் 9 மணி, இல்ல 8:55 கொஞ்சம் பேர், 9 பேர் 9 மணி, 9:30 9:30 பெரிய பெரிய பிரசுத்த வாங்கல, எத்தனை மணிக்கு ரொம்ப பெரிய பிரசுத்த வாங்கலாம், எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து உயிரோட இருக்கும் என்ன பண்ணுவான், மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, எம்ஜிஆர் மீட்டிங் வந்து ஆலந்தூர் வச்சு, ஆலந்தூருக்கு வந்து மைத்தருக்கு வந்து அவருக்கு ஒரு பாலிசி வச்சு என்ன பண்ணுவோம்னா, நைட்டு 10 மணி மீட்டிங், அப்போ அவர்கிட்ட கேட்டுருவாங்க 10 மணி மீட்டிங் அவங்கள வச்சு, சரி சரி, அப்போ நீங்க வந்து 11 மணி தான் உங்களுக்கு மைக் பேச, அது வரைக்கும் இந்த குட்டி குட்டி ஆட்கள்லாம் பேசிருப்பாங்க 11 மணிக்கு, அவர் என்ன பண்ணா 10 மணி மீட்டிங்னா 10 மணிக்கு வரமாட்டாரு, 10:30 வரமாட்டாரு, 11 மணிக்கு வரமாட்டாரு, அதான் சிக்கல, 11 மணிக்கு தலைவர் கண்மன் தலைவர் கண்மன் மணி 11:30 12 ஆச்சு 12:30 ஆச்சு, அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி டைம் கிடையாது பேசணும், 12 மணிக்கு தானே கார் விட்டு இறங்கி குட்டு 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 அவர் வேசிக்கிட்டு தெரியல, வேசிக்கணும் தொப்பிலாம் வச்சிருப்பா கண்ணாடி போட்டு போல குடு குடு ஓடி ஓடி என்ன பண்ணுறது, அந்த மேடம் மேல ஏறுவாரு, மொத்த பேர் யாரும் பார்த்துப்பாங்க, தலைவர் வந்த தலைவர் இவன் ஒருத்த மைக்கு பிடிச்சிப்பான் பேசிப்பான், டைம் போகுது ஒருத்தன் பேசிப்பான், அவன் என்ன பேச யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இது இந்த கதை எப்படி நடக்குன்னா, அவருடைய அடுத்த கட்ட தலைவருங்க இந்த நிறைய பேர் அவருக்கு மேல இருந்த தலைவர் அண்ணா உட்கார்ந்த தலைவர் இந்த கூத்து பண்ணார், அண்ணா கலைஞர்லாம் இந்த கூத்து பண்ணது எந்த லேட்டா வந்து கூத்து பண்ண, அப்ப எல்லாம் அண்ணாக்கும் போயிடும், எல்லாருமே யாரும் பாப்பாங்க, இவங்களே பேசுற என்னடா இந்த மாதிரி பண்றான், மீட்டிங் மீட்டிங் தான் பண்றாரு. அது போல நிறைய நம்ம சத்தியம் சில பேர் எம்ஜிஆர் இருக்கிறீங்க, ஜெயலலிதா இருக்கிறீங்க,
பெரிய பெரிய பிரசித்தமான நீங்க வரும்போதே நாங்கெல்லாம் ஆலன விட்டு என்ன வேலை பார்க்கலாம் ஓ எம்ஜிஆர் வர தயவு செய்து நீங்க எல்லாம் யாராவது மாறுங்க விசுவாசியா மாறுங்க தலைவர்களா மாறாதீங்க தயவு செய்து நமக்கு ஒரே தலைவர் யார் தான் சொல்லுங்க நான் தலைவர் நம்ம தலைவர் எப்ப வந்துருவாரு டைமுக்கு வந்துருவாரு ஆனா நாம தலைவருக்கும் மேல அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம் உங்களை கர்த்தர் நான் சொன்னேன் யாராலையுமே திருத்த முடியுமா தெரியல நீங்க என்ன சொன்னா சொல்றது என்ன தோல் தடி தோல் உரைக்கவே மாட்டேங்குது அந்த பத்து மணிக்கு தான் வரணும் சில வேலை எனக்கு நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினமான வார்த்தை யூஸ் பண்ண அப்ப அதையும் தொடச்சு போட்டு போயிருந்தோம் நம்மளுக்கு பரவாயில்ல எல்லாத்தையும் ரெடியா நீ என்ன சொல்ல போல நான் எதையும் தொடச்சு போட்டு போயிருந்தேன் தொடச்சு போட்டு போயிருக்கேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா நம்மளுக்கு உண்மையில சாந்த குணம் உள்ளவர்கள் கனி கொடுக்கிறவங்க ஹல்லேலூயா உங்ககிட்ட நான் சில காரியத்தை கத்துக்கணும் நானுங்கள எப்படி இப்படி எல்லாம் சூடு சுவரம் எல்லாத்தையும் இருக்கிறது நான் அடிக்கடி சொல்வேன் கோபம் வரணும் பாச திட்டினாலும் கோபம் வரணும் கோபம் வந்தாதான் மனம் திருப்புதல் வரும் கோபம் வரல வச்சுனா அடிச்ச வரைக்கும் ஹிஹிதான் அடிக்கடி நான் கேட்டு பாத்துறேன் சிரிச்சு சிரிச்சு எல்லாம் சிரிச்சுன்னா வாழ்க்கையே சிரிச்சு போயிடும் கொஞ்சம் கோபம் வரணும் ஏன் இருந்தாலும் இப்படி சொல்றேன் அப்ப கோபம் வந்தாதான் நம்ம என்ன வர்றோம் சரி அடுத்த முறை இருந்தாலும் இப்படி சொல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நடந்துக்கணும் புரியுதா சொல்லு உங்களுக்கு சரி இப்போ நம்ம கத்திர ஆராதிக்க வந்திருக்கோம் இல்லையா இன்னைக்கு ஆவியான புதுசா ஒரு வழி ஒரு காரியத்துக்கு நடத்த போறாரு இந்த ஜனங்க இப்ப வாசிமா அந்த கடைசி ரெண்டு லைன் மட்டும் வாசிமா அந்த வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு அதனை கண்டு கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் நீங்க எல்லாம் ஒரு வேலை செய்யலாமா எழுந்துருங்க பாதி பேரு அப்படி திரும்பி பாருங்க மீதி பேர் இப்படியே திரும்பி நீங்க அந்த பக்கம் திரும்பினா சோத்து தான் பாப்பீங்க இப்ப நம்ம ஏனக்கு இருக்கிறாங்கல்ல ஏனக்கு இருக்கிற லைன் வரைக்கும் இப்படி திரும்பிடுங்க திரும்பி எனக்கு எல்லாரும் உங்களை எல்லாம் அண்ணா உங்களை தானே எல்லாம் திரும்புங்க திரும்புங்க திரும்ப அவங்களாம் அப்படி பாக்கட்டும் அதே மாதிரி உங்களை சிஸ்டர்ஸ் பாருங்க நீங்களும் அந்த பக்கம் திரும்பி பாக்கலாம் திரும்புங்க எல்லாம் திரும்புங்க சொல்லுங்க அப்புறம் தமிழ் தானே பேசுறேன்ல இந்திய மீதி பேர்ல பின்னாடி இருக்கிறவங்க இப்படியே பாருங்க இல்ல நீங்க சோத்து பாருங்க இப்ப நீங்க இவங்களை பாக்குறீங்க அவங்க இவங்களை பாக்க நீங்க எல்லாம் யார பாக்குறீங்க அந்த குருடனை போல யார பாக்குறீங்க இந்த ஜனங்கள் எல்லாம் யார பார்த்தாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அந்த ஜனங்கள் எல்லாம் யார பார்த்தாங்க குருடனை பார்த்தாங்க குருடனை பார்த்தாங்கன்னா அதனை அவனுக்கு செஞ்சதை யார் பார்த்தாங்க இந்த ஜனங்க பார்த்துனா பண்ணாங்க துதிச்சாங்க இப்ப நீங்க அந்த எதிரில் இருக்கிறவங்க பார்த்து சொல்றீங்க உங்களுக்காக யார் துதிக்க போறது சில வாயத்தின சத்தமா உங்களுக்காக நான் துதிக்க போறேன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்காக நான் துதிக்க போறேன் என்ன மூணு காரியம் கதை செய்திருக்கிற என்ன காரியம் செய்திருக்காரு உங்க கண்ணை திறந்திருக்க திறந்திருக்காரா அந்த வசந்த வாசமா ஒரு நூறு நாள் வாசமா உட்காராதீங்க அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க உடனே அவன் பார்வை அடைந்து அவனுக்கு என்ன வந்துச்சு நீங்க நான் அதை விளக்கி சொல்ல போறேன் அப்புறமா உங்களுக்கு முதலாவது பார்வை உங்களுக்கு கண் தெரிஞ்சதுனால அதுக்காக நான் துதிக்க போறேன் துதிக்கிறாரு அவர் துதிக்கிறதுனால அவரை துதிக்க வைத்த தேவனை நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க புரியுதா நம்ம எந்த எந்த கோணத்துல இருந்து பாக்குறோம் இந்த ஜனங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறோம் அதை கண்டு அவர் என்ன பண்ணாங்க துதிச்சாங்க எது கண்டு முதலாவது அவன் பார்வையடைந்தது பார்த்து ரெண்டு தேவனை என்ன பண்ணானா மகிமைப்படுத்த மூணு அவர் என்ன பண்றான் அவருக்கு பின்னாடி அவரை பின் தொடங்க இல்லையா இப்போ அப்படி திரும்பி உட்காருங்க இப்போ நம்ம செய்திக்கு வரப்போம் இப்போ நல்லா கவனிங்க இப்போ நம்ம இன்னைக்கு செய்தி எதுல இருந்துன்னா நம்ம தேவனை என்ன பண்ண போறோம் தேவனை புகழ போறோம் யாருக்காக சொல்லுங்க யாருக்காக புரிஞ்சுதா இல்லையா யாருக்காக அவர்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கா யாருக்காக
சொல்லுங்க எனக்கு பின்னாடி உட்கார்ந்துறாங்களா இல்ல எனக்கு முன்னாடி உட்கார்ந்துறாங்களா இவங்களை எனக்கு சில டைம்ல பிடிக்கும் சில டைம்ல என்ன பண்ணாது பிடிக்காது உண்மைதான் நான் சொல்ல போயிலாம் சொல்லல சில டைம்ல எனக்கு பிடிக்கும் நான் அப்ப சிரிச்சு வெள்ள காட்டுவேன் பிடிக்கல நான் என்ன பண்ணுவேன் பார்க்காத மாதிரி கைட்டின்னு போயிடுவேன் ஆனா இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன் துதிக்க போறேன் ஏன்னா கர்த்தர் உங்க கண்களை என்ன பண்ணிருக்காரு திறந்திருக்கிறார் நீங்க தேவனை துதிக்கல கர்த்தருங்களை மாற்றி இருக்கிறார் நீங்க யார பின்தொடர்றீங்க சரி இப்ப நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்போம் இப்ப இதுல வந்து சொல்ல சொல்லுவாங்கல்ல சாப்பாடு வேக வச்சிருக்க சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் வெந்துக்குது கொஞ்சம் இப்ப அதெல்லாம் இருக்குதா இல்லையா இருக்குமா இருக்கா சிலது சிலது வெந்துருக்குது சிலது என்ன பண்ணல வேவல கண்ணு திறந்துக்குது ஆனா வாய் திறக்கல வாய் திறந்துக்குது ஆனா கால் என்ன பண்ணல மூடமா இருக்குது நடக்க மாட்டேன் யார பின்தொடர்ந்து நடக்க மாட்டேன் அப்ப எப்படி பாஸ்டர் நான் துதிக்கிறது மூணுல ஒன்றரை தான் சரியாக்குது இன்னும் ஒன்றரை என்ன ஆகல அப்ப துதிக்கலாமா வேணாமா ஏன் எப்படி ஒன்றரை நல்லா இருக்குது ஒன்றரை நல்லா இல்ல இதுவும் நல்லா தான் இருக்குது சொல்லுங்கல்ல உனக்கு மூஞ்சி இப்படி இருக்குதா நல்லா இருக்குது புரியுது உனக்கு ஒன்றரை நல்லா இருக்கிற ஆனா ஒன்றரை நல்லா இல்ல அது அது கூட பாக்குது எப்படிதான் இருக்குது அப்படி அப்படியா இல்ல நீங்க நல்லா கொனீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போது துதித்தாங்க ஏன் துதிச்சாங்க பெரிய அற்புதத்தை கதை செய்தார் நடக்க கூடாத நடக்க முடியாத ஒரு அற்புதத்தை கதை செய்த அப்படின்னால கத்திர என்ன பண்ண எல்லாம் சேர்ந்து துதிச்சாங்க அதே இஸ்ரவேல் ஜனங்க நடக்கவில்லை ஆனா எருவோக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க துதிச்சாங்க ஏன் துதிச்சாங்கன்னா துதிச்சா நடக்கணும் துதிச்சாங்க இப்ப நம்ம துதிக்க போறோம் கத்திர வந்திருக்கணும் துதிக்க போறோம் இந்த மூணு காரியங்கள் நடந்ததுக்காக துதிக்க போறோம் ஒருவேளை அதுல அரை குறை இருக்கும்னா விசுவாசிப்பான்ற நான் துதிக்கிறான்ற என் துதி சதத்தை கேட்டு இந்த அரை குறை என்ன எத்தனை விசுவாசிக்கிறது கை தட்டி கதை பயன்படுத்தலாமா நான் துதிச்சா எனக்குள்ள இருக்க அரை குறையும் போயிடும் எங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிற அரை குறையும் இப்ப நம்ம ஒண்ணு லைட்டா லைட்டா பார்த்து டைம் ஆகி போச்சு சுருக்கமா பார்த்து முடியும் முதல்ல அவனுக்கு என்ன என்ன தோணுச்சு பார்வடைக்கு முன்னாடி அவன் கண் எப்படி இருந்திருக்கான் அதுதான் எனக்கு தெரியும் அதை சொல்லி குருடன் அடுத்தது அவன் வாழ்க்கை எப்படி குருடா நீங்க கண்ண முடிப்பாங்க கண்ண முன்ன எப்படி தான் தெரியுது அவன் வாழ்க்கை என்னாச்சு இருள் அவன் வாழ்க்கை அதாவது பாவ இருள் சாபம் என்கிற இருள் விசுவாச என்கிற நாள் வருகிற இருள் கர்த்தர் அவனுடைய இருளை என்ன பண்ணாரு ஓகே அருமையான தேவ ஜனமே இந்த ஜனம் ஏன் துதிக்கிறானா இதுவரைக்கும் இருளை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த இவன் இப்ப எதை பார்க்க ஆரம்பிச்சான் ஹலேலூயா நல்லா சொல்லுங்க ஆண்டரே நான் இன்னைக்கு துதிக்க போறேன் எங்க சபை மக்கள் இருளை பார்த்து கொண்டிருந்த எங்க சபை மக்கள் பாவத்துல ஜீவித்து கொண்டிருந்த எங்க சபை மக்கள் இப்போ எதை காண ஆரம்பிச்சிட்டாங்க எந்த வெளிச்சத்தை இயேசு என்கிற ஜீவ ஒளியை காண ஆரம்பிச்சிட்டாங்க அவனுடைய கண் என்ன ஆயிடுச்சு சொல்ல சொல்லுவாங்களே பாத்துக்கலாம் நான் சார் நான் வந்து கண்ணு எனக்கு வந்துச்சு வயசானா சில பேருக்கு வந்து கண்ணுல குறை வந்துச்சு போய் என்ன பண்ண ஆபரேஷன் பண்ண ஒருத்தர் சொல்ற ஆபரேஷன் பண்ண உடனே கண்ணு இப்ப எப்படி தெரியுது நல்லா தெரியுது ஒருத்தர் சொல்றாரு பரவாயில்ல எப்படி இருக்குது கொஞ்சம் மங்கள தெரியுது ஒண்ணுமே தெரியாததுக்கு இப்ப எப்படி இருக்குது நீ சில பேர் ஆவிக்கு ஜீவியா எப்படி இருக்குது பரவாயில்ல மங்கள தெரியுது நான் சொல்ற ரொம்ப டேஞ்சர் இது கண் தெரியலனா கூட என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ஜாக்கத்து இருக்கும் தட்டு தடு மாதிரி தட்டு போயிடலாம் இந்த மங்கள தேதினா நமக்கு என்ன தெரியும் மரணம் தெரியாது மனுஷனும் தெரியாது போய் முட்டி மோதிக்கணும் இந்த சொல்ல புரியுது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் பாவத்தை வந்து என்ன எப்படி வெளியே எப்படி வந்தோம்னா முழுசா வெளியே வந்தோம் இப்ப நம்ம என்ன பண்ண போனா முழுசா வெளியே வந்தவங்களுக்காக துதிக்க போறோம் வராதவங்களுக்காகவும் என்ன நம்பிக்கை ஆன்ற செங்கடல் பிறந்ததுக்காக துதிச்சாங்க எரிகோ விழுதுக்காக துதிச்சாங்க நாங்க எனியோ வி ஆர் கோயிங் டு நாங்க என்ன பண்ண போறோம் தேவனா எங்க சகோதர சகோதரிக்காக புகழ போறோம் சரியலாமா அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை என்ன பண்ணலாம் நீங்க நம்ப சாபம் சாபம் போனாதான் ஆசீர்வாதம் வந்தாதான் நான் சொல்றேன் ஒரு விஷயம் சொல்ல மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஒரு மலைவாழ் மக்கள் மத்தியில் பிறந்த ஒரு சகோதரன் ஒரு ட்ரைப் மொழிக்கு மொழி அந்த மொழிக்கு எழுத்து இல்லை அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை
அப்ப அந்த குழந்தைக்கு என்ன எப்படி இருக்கு வருமானம் இல்ல நீங்க அது எம்பிபிஎஸ் டாக்டர்னா அந்த ஆசிர்வாதம் யாரால வருது கத்ரால இப்ப நம்ம யோசிப்போமா இன்னைக்கு சாதாரண நம்ம ஊர்ல பார்த்தா ஒரு நீட்னா கண்டிப்பா என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் ஆகணும் கோச்சிங் சென்டர் போனா எவ்வளவு கரெக்ட் கட்டணும் 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டணும் ஆனா கோச்சிங் சென்டர் போனா அத்தனை பேரும் பாஸா இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வருத்தத்தோட சொன்னாங்க டாக்டரோட பிள்ளைங்க சில பேர் எழுதிருக்காங்க 3 வருஷமா நீட் எழுதி அடுத்த ரிசல்ட் நாளைக்கு வந்தான் நாளைக்கு காலை ரிசல்ட் வந்து நீட் சொல்லுவாங்க ரெண்டு இதுல பாஸ் பண்ணல மூணாவது என்ன ஆகும் 3 வருஷம் படிக்கல வீட்டுக்கு பணம் இருக்குது காசு இருக்குது ஆனா அந்த வாழ்க்கையில என்ன வரல ஒளி ஆசிரம் வரல சாபம் இன்னைக்கு நான் சொல்றேன் நல்ல விசுவாசிங்க இன்னைக்கு ஆண்டரே எங்க சபையில இருக்க எல்லாருடைய வாழ்க்கையில என்ன கூட எதை கொண்டு வந்திருக்கீங்க வெளிச்சத்தை ஆசிரத்தை கொண்டு வந்து ஒருவேளை வெளிச்சம் வரலன்னா நான் துதிக்க போறேன் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில இருக்கிற சாபம் எல்லாம் என்ன மாறணும் சொல்ல வாய்த்து நல்ல அறிக்கை செய்வோம் இல்ல நல்லதான சொல்ல போறேன் உங்களை திட்ட சொன்னா நீங்க வரலன்னா என்ன என்ன மற்ற வாழ்க்கையில இருக்கிற சாபம் என்ன வேணாம் மாறணும் அதெல்லாம் என்ன மாறணும் அந்த இருள் எல்லாம் வெளிச்சமா மாறணும் ஆண்டவரே நீங்க இப்ப நீங்க நீங்க அவங்களுக்கு சொன்னா அவங்க சொல்றது யாருக்கு வரும் வருமா நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு சில பேருக்கு நான் எங்க பாஸ்டர் சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் சொல்ல நீங்க சொன்ன நடக்கிறத விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூட நீங்க விசுவாசினா நீங்க சொல்றது அவங்க வாழ்க்கையில நடக்கும் அவங்க சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த ஜனங்கள் எல்லாம் எதை பார்த்து தேவனை புகழ்ந்தாருன்னா உன்னுடைய வாழ்க்கையில இருந்த இருள் என்னாச்சு போயிடுச்சு பாவ இருள் போயிடுச்சு சாப இருள் போயிடுச்சு விசுவாசி என்ற கட்டுகள் இருந்த இருள் எல்லாம் என்னாச்சு போயிடுச்சு வெளிச்சம் வாழ்க்கை வந்துச்சு இப்பதான் இப்ப வாழ்க்கைய இது வரைக்கும் கருப்பா இருந்த வாழ்க்கை இப்ப எப்படி மாறிடுச்சு உங்களுக்கு தெரியுமா பிளாக் அண்ட் டிவி எத்தனை பேர் பாத்துருக்கீங்க பிளாக் அண்ட் டிவி போய் கலர் டிவி வந்த உடனே எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா பாத்துருக்கீங்க இப்ப விதவிதமா எல்இடி எல்ஓடி என்ன வந்துச்சு ஆனா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவில இருந்து கலர் டிவி வந்தோம்னா விலை ஜாஸ்தி அப்ப 30,000 ரூபாய் அதை பார்க்கும்போது எல்லாம் கலர் கலரா தெரியும் இல்லையா பாருங்க உலகமான ஒரு விஷயம் இல்ல நல்லா சொல்ற அப்ப நம்ம இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் வெறும் கருப்பு தான் பார்த்துட்டு இருந்தான் இப்பதான் வாழ்க்கை எதை பாக்குறான் அவன் வாழ்க்கை அப்ப அந்த குழந்தை வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கை மாறிச்சு அழகா அவன் எல்லா அழகையும் ரசிக்கிறான் இப்பதான் மாடு பாக்குறான் மரம் பாக்குறான் கோழி பாக்குறான் குருவி பாக்குறான் எல்லாத்தையும் எல்லாம் அழகழகா இருக்குது அப்ப இந்த ஜனங்க துதிக்கிறான் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில இருக்கிற இருள் என்ன பண்ணீங்க போக்குனதுக்காக நாங்க என்ன பண்றோம் துதிக்கிறோம் இப்ப பின்னாடி இப்படி திரும்பி ஒரு பாதை பாருங்க இன்னைக்கு நான் உங்க நான் நாங்க நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்காக கொஞ்சம் கழுத்து திருப்புங்களேன் திரும்பி பார்த்து சொல்லுங்க உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன் பின்னாடி சொல்லுங்க முன்னாடி இருக்கிற உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன் துதிக்க போறேன் உங்க இருள் எல்லாம் கத்தனை பண்ணாரு போக்கிட்டாரு ஒருவேளை ஏதாவது மிஸ்டர் சொச்சம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் துதிக்கிறதுனால அது என்ன பண்ண போகுது போட போகுது எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா ரெண்டாவது வாசி ரெண்டாவது என்ன உடனே உடனே அவர் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு தேவனை என்ன பண்ணனா இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருந்தான் சொல்லி இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருந்தான் வாசிங்க வசந்த வாசிங்க அந்த 40:18-35 பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் என்ன பிச்சை அவன் வாயில என்ன இருந்திருக்கான் சொல்லுங்க அவன் வாயில இப்ப என்ன இருந்தது அதாவது வாயில அம்மா தாயினா நல்லா புரிஞ்சுக்கோங்க
இறஞ்சுகிற வார்த்தை. நம்பிக்கையே இல்ல, நம்பிக்கை இல்ல. இவன் வாழ்க்கை யாரு யாரு நம்பி இருக்குது? அடுத்தவங்க நம்பி இருக்குது. இப்போ இவன் தேவனை துதிக்கிறவனாய் மாறினான். அதாவது உன்னோட வாழ்க்கையில நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை வந்துட்டு. கரங்களை திருக்கத்தை பயன்படுத்துங்க. ஒளி வந்துச்சு, கண்ணுல ஒளி வந்துச்சுனால கூடவே எது வந்துடும்? நம்பிக்கை வந்துடும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. உங்க உங்க வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்க வாழ்க்கை என்ன பண்ணியாரு? நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அது இல்லாம உங்களை என்ன பண்ண வாழ்க்கையில உங்களுக்கு தரத்தை உயர்த்தி எத்தனை ஆமோகிக்கிறீங்க? உங்களை உயர்த்தினத பார்த்து நான் பொறாமப்படல. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறாமப்பட்டிருக்கேன், லேசா பொறாமப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு என்ன இல்ல, இன்னைக்கு போறாம இல்ல. நான் முன்னெல்லாம் சொல்லிருக்கிறேன் மனசுக்குள்ள, அதுக்கு வந்த வாழ்வ பத்தியா அது மீதி மாதிரியா இருக்குது. பாக்கும்போது ஒரு மாதிரியா பாக்குது. மீதி எல்லாம் நின்னா அக்கா என்னன்னு பேசு. என்ன பண்ண பேச மாட்டு தனாட்டுல போகுது. அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கி போன மாதிரியா இருக்குது. இப்போ உங்களை பார்த்து என்ன பண்ணுமா? கண்டுக்க மாட்டு. நான் அப்படிலாம் நினைச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தர் உன்னை உயர்த்தினதை நீ என்ன பண்ண போறேன்? துதிக்க போற. எதுவுமே துதிக்க போறீங்க? இந்த ஜனங்க ஏன் தேவனை புகழ்ந்தான்னா, அவனுடைய வாழ்க்கையில இருந்த இருள் போனதுனால மாத்திரம் புகழவில்லை, கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். பிச்சடிக்கிறவன் பிளவ மாட்டான். நம்பிக்கை நிறைந்தவனாக அவனுக்கு இப்ப எதிர்காலத்தை குறித்து கவலை இல்ல. அவன் இப்ப யாரும் அம்மா அம்மான்னு கூடுவானா? என்ன கூடுவான் சொல்லுங்க? அம்மா அம்மா ஐயா சாமி சில டைம் நினைச்சு போல முடிஞ்சு அவன் கண்ணு தந்தன. இதே அப்படி கூட்டணும் சாமி வேற, இது வேற, இதை விட்ட சில பேர் நல்லா சொல்லுவானேப்பா. அவன் ஐயா அம்மான்னு கேட்டுட்டு ஐயா சாமி கேட்டுட்டு குடுக்கல வச்சுக்கலாம். அவனுக்கு மனசுல என்ன தோணும்? இதை கூட்டாதே, இதை கூட்டு 10% இல்ல உண்மையே இல்ல. அது கூட்டாதே போய் நமக்கு தெரியல. முதல்ல தெரிஞ்சது என்ன பண்ண, இந்த மூஞ்ச போய் என்ன பண்ணிட்டேன் அம்மான்னு கூப்பிட்டேன். இது எதுக்குமே நான் இல்ல நம்முடைய தெய்வம், நம்முடைய தேவன் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வெளிச்சம் கொடுக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற கர்த்தராக கரங்களை சமுதாயத்துல எல்லாருக்கும் முன்பாக நம்ம என்ன பண்ணுவாரு? சமமாக வைக்க உயர்த்த வல்லவரும் நல்லவரும் கரங்களை தெரிக்காத ஒரு மூலமாக கேள்வி. அப்போ நம்ம நீங்க என்ன பண்ண போறோம்? நான் முதல்ல எதுக்கு துதிக்க போறோம் சொல்லுங்க? யாருக்காக துதிக்க போறோம்? மற்றவர்களுக்காக துதிக்க போறோம். எதுக்காக? அவனுடைய கண்களை, அவனுடைய வாழ்க்கையில் பாவ இருள். நான் சொல்ல நீ துதிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி நீர் பாத்தீங்களா? சில இதுல இன்னும் விட்டணும்னு தோணும், ஆனா விட மாட்டோன்னு ஒட்டி ஒட்டி நீர்ல. அதெல்லாம் என்ன பண்ண போகுது? அந்த அந்த பாவம் என்ன பண்ண போகுது? அவங்களை விட்டு சொல்லுங்க, சொல்லுங்க வாய்த்து. அந்த பாவம் அவங்களை விட்டு என்ன பண்ண போகுது? எதனால சொல்லுங்க? நான் துதிக்கிற துதியினால எங்க சிஸ்டருக்குள்ள ஒட்டிக்கிற பாவம் என்ன பண்ண போகுது? ஓட போகுது. என் பிரதருக்குள்ள ஒட்டிக்கிற பாவம் என்ன பண்ண போகுது? அதனால நல்லா புரிஞ்சுங்க. அது அதே கதை. அவங்க துதிக்கிறதுனால யார்கிட்ட யார் விட்டு ஓட போகுது? நம்முடையப்பா நல்லா இருக்குது. என்னுடைய பாவம் என்னது என்ன பண்ணலாம்? ஓடிதான் கடைசி.
அவருக்கு பின் சென்றான். பின் சென்ற என்ன பண்ண இப்ப பாருங்க, இந்த நல்ல ஒரு புஷ்மில்ல, இந்த பேதுரு பின்னாடி போனான், யோவான் பின்னாடி போனான், லூக்கர் எல்லாம் பின்னாடி போனாங்க. இவங்க எதுக்கு போனாங்க? எதுக்கு போனாங்க? என் பின்னாடி வாங்க, நான் உங்களை என்ன வாங்குறேன் போலாம். இவங்கிட்ட ஆண்டு என்ன சொன்னா, என் பின்னாடி பாப்பா, இருள் போனது மாத்திரமல்ல, இவனுடைய வாழ்க்கையில போயிருச்சு, ஒரு உயர்வு வந்துச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, இவனுடைய வாழ்க்கையில என்னாச்சு, யார பின்தொடர ஆரம்பிச்சிட்டான், கர்த்தரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டான். இப்ப இவங்க என்ன பண்ண, அதுக்காக என்ன பண்ணா, ஐயோ இவன் கர்த்தரை பின்தொடர்றான், அதுக்காக என்ன பண்ணாங்க, துதிக்கிறான். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்ல போறோம், ஆண்டு எங்க சபையில இருக்கிற இவ்வளவு ஜனங்களும் யாரை பின்தொடர்றாங்கப்பா, உங்களை பின்தொடர்றாங்க, அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், உமா துதிக்கப்பாரு. ஒருவேளை அது ஏதாவது சின்ன கோக்கு மாக்கு இருந்துச்சுன்னா, நான் துதிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா திரும்ப உமா பின்தொடருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, முடிஞ்சிச்சு, மூணு தான், என்னன்னா இருள் இருள் நீங்கினதுக்காக புகழ்ந்தாங்க, அவனை உயர்த்தினதுக்காக புகழ்ந்தாங்க, அவனை பின்தொடர்ந்ததுக்காக யார் புகழ்ந்தது, ஜனங்க போகணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், யாருக்காக இப்ப நம்ம இயேசு ஆராதிக்கிறோம், பத்து நிமிஷம் மட்டும் ஆராய்ச்சி முடிக்க போறோம், யாருக்காக, மற்றவர்களுக்காக. மற்றவங்களாம் யாருக்காக பண்றாங்க, நமக்காக பண்ண கொஞ்சம் எல்லாம் எழுந்திக்கலாமா. ஹல்லேலூயா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், எல்லாம் வாங்க. சேர்ந்து சொல்லுவோம்,
அன்றைக்கு கிரியை செய்த அதே கர்த்தர் நம்முடைய மத்தில் வந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிறான எல்லா இருளை போக்கும்படியாக, சாபங்களை குறைகளை நீக்கி நம்மை உயர்த்தி அழகு பார்க்கும்படியாக வந்திருக்கிறார். பின்தொடர முடியாத, அவர் காட்டி தந்த வழியில் நடக்க முடியாத நம்ம நடத்தும்படியாக வந்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு துதிச்சிருக்கிறோம், அவர் செய்த மாறுதலுக்காக அற்புதங்களுக்காக துதிச்சிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் நம்மளுடைய குறைகள் இருக்குன்னா நாம துதிச்சிருக்கிறோம், கண்டிப்பா அவங்க எல்லாம் சீக்கிரமாய் மாறப்போதும். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவரை மயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. எங்களை நம்மள பிதாவே, எங்களை அதிகமா நேசி நல்ல தாப்பிள, இந்த கலகரங்களே வந்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஆட்சிபிக்கிறதா ஒவ்வொரு ஒவ்வொருமோட ஆசீர்வதிங்கப்பா. அன்றைக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் உண்மை புகழ்ந்தால பதப்போ, நாங்கள் எல்லாம் எங்க சபையில் இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக இந்த காலவில உண்மை புகழ்ந்து இருக்கிறோம், உண்மை உயர்த்திருக்கிறோம். இவருடைய இருளை நீங்க போக்கி இருக்கிறீங்க, இந்த வாழ்க்கையில சாபங்களை நீக்கி இருக்கிறீங்க, இவளுக்குள்ளே நம்பிக்கையை தந்திருக்கிறீங்க, இவரை நீங்க உயர்த்தி அழகு பார்க்கறீங்க. இவர் தொடர்ந்து அன்ற ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கிறாங்க, பின்தொடரத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர், உண்மை துதிக்கிற ஆண்டவர், இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்மாவே அன்பும் சகல பிரசுத்தமானோடும் சதாக்கல் இருப்பதாக, ஆமென்.